வணக்கம் மகிழ்வுக்கு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக அந்த லெஜெண்டரி பண்டில் ரேம்பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு மக்களே. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட்டாக வந்துருக்கே, பட் இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஜீரோ டைமண்ட் யூஸ் பண்ணி இந்த பண்டில் எடுத்துக்கிறோம். என்னது இடே, காலங்காத்தாலே இப்படி ஒரு நல்ல கதையை சொல்லாதார, உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தயவு செஞ்சாலும் கூப்பிட்டு முடியாதியா. ஸோ இந்த பண்டில் இருக்க எவ்வளோ டைமண்ட் ஆகுது, இது எப்படி நம்ம ஜீரோ டைமண்ட் எடுத்தோம் அப்படின்ற எல்லா மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இப்போ எல்லாம் குடு குடிங்க. இப்போ ஃபஸ்ட் எத்தனை நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரேம்பேஜ் பண்டில் இவ்வளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ரைட்டு, சரி. அதாவது ரேம்பேஜ் ஹைப்பர் புக் லிமிடெட் டைம் இஸ் இன் ஸ்டோர், அதாவது ரேம்பேஜ் புக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரில் வந்திருக்கான். சப்போஸ் நீங்கள் அந்த டாப்அப் பண்ணாதவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைமண்ட் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாமா, ஓகேங்களா. ஸோ இது வாங்கி அப்புறம் நீங்கள் டோக்கன் வச்சு அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும், சரிங்களா. சரி ஓகே ரைட்டு, இப்போ நம்ம நேரம் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக கோல்ட் ராயல் டைமண்ட் ராயல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்குள்ளே போய்க்கோங்க. அந்த இடத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா வழக்கம் போல் நான் சொன்ன ஈவெண்ட் அதே தான். ஸோ என்னடா நம்மளுக்கு ஆஃபர் வந்துருக்குது, அடடா பரவாயில்லையே, ஆனால் எவ்வளோ டைமண்டு ஜி எவ்வளோ காசுன்னு பார்த்தா 95 ரூபா. 95 ரூபா அது கண்டிப்பாக அது வர்த்து கிடையாது, பட் இதே 100 டைமண்ட் இருந்தால் வர்த்தாக இருந்திருக்கும் ஜி, 300 டைமண்ட் இருந்தால் வர்த்தாக இருந்திருக்கும், வாய்வர வளருதே. சரி ஓகே ரைட்டு, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வழக்கம் போல் என்ன பண்ணணும்னா 5 டோக்கனை சேர்த்துணும், அப்புறம் இந்த பண்டில் எடுக்கணும், இதே கான்செப்ட் தான். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலகாலமாக இந்த பண்டிலுக்கு இதே ஈவெண்ட்டு தான் விட்டு தொலைகிறான், வேறு ஈவெண்ட்டே விட்டு தொலை மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகும்னே கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லவே முடியாது. சில பேத்துக்கு 1000 டைமண்டில் முடியலாம், சில பேத்துக்கு 100 டைமண்ட்லேயே முடியலாம், சில பேத்துக்கு எப்படியோ எங்கேயோ போய் முடியலாம். சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இதுன்னு பார்த்தாலாம் ஃபஸ்ட்டு பண்டிலே, அப்புறம் இது அப்படின்றது க்ளவுஸ் ஆகாது, என்னது பிஸ்ட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த எம்ஓட்டி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரு பார்க்க சூப்பராக இருக்குது, ஆஹா ரைட்டு இந்த பொம்மை கார் சூப்பராக இருக்குது, அப்புறம் இந்த பொம்மை துப்பாக்கி நல்லாவே இருக்குது. சரி ஓகே ரைட்டு, இப்போ நம்ம இதுக்கு ஸ்பின்னே பண்ண போகிறது கிடையாது, பட் இந்த பண்டில் நம்ம எடுத்தாச்சு எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நேர்த்தே பார்த்தீங்கன்னா பைப்பில் கர்நாக்காரன் மெயில் பாக்ஸில் சென்ட் பண்ணி விட்டான் மக்களே. ஸோ இதான் மேட்ரு. ஸோ சப்போஸ் நீங்கள் இதை எடுக்கணும்னா கண்டிப்பாக டைமண்ட் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் இவ்வளோ டைமண்ட் அவ்வளோ டைமண்ட்னு சொல்லவே முடியாது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அப்படியாப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு, நான் முன்னே சொன்ன மாதிரி தான். ஸோ ஓகேங்களா. ஸோ எனிவே இந்த பண்டில் வந்து நான் கிளைம் பண்ணி காமிக்கிறேன், இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நல்லா தான் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டைமண்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் காசு தான் அழியும். கண்டிப்பாக இதை வந்து பார்க்குறதோட சரி எதுவும் போய் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க, தயவு செஞ்சு உங்கள் மணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். சரி ஓகேங்களா. ஏன்னா அந்த பண்டில் பார்க்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நல்லா உசுப்பேத்தி விடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் யாரும் காதில் கண்டு கேட்கறதுங்க, இது கேவலமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அதனால் நீங்கள் எடுத்துடாதீங்க ஓகேங்களா. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியாச்சு மக்களே, அப்பாடியோ. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பண்டில் எப்படி இருக்குது, கலர்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கா அப்படின்ற மேட்டர்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கூட சேர்த்து ஒரு 4-5 எமோட்டும் பார்த்திங்கன்னா கொடுக்குறானுங்க. ஸோ லாபி எமோட்டு அப்புறம் நல்ல எமோட்டாக கொடுக்குறானுங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து வழக்கம் போல் நீங்கள் என்ன கலர் பிடிச்சிக்கோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த மண்டல், இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மண்டல் வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேச ஒரு இதுவும் இல்லை, ஆல்ரெடி கல்வி கல்வி தான் ஊற்றிட்டு இருக்கணும் இந்த மண்டல் பற்றி சோக்கிட்டு. அதாவது இந்த மண்டை தான் கொஞ்சம் கேவலமாக பட்டுட்டான், ஏதோ கொண்ட மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம், அந்த கோபராவில் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கலாம், பட் என்ன இது இப்படி கண்டராகவே இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது மக்களே. ஆக மொத்தம் இந்த கோபரா பண்டலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஊற்றுவாக கூட கோபரா பண்டில் ஏதோ பரவாயில்லையே அப்படின்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு எந்த இந்த 3 பண்டில் எந்த பண்டு பிடிச்சிருக்கு, எந்த பண்டு நல்லா இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். சரி ஓகே ரைட்டு மக்களே, இதுக்கு மேலே இந்த வீடியோவில் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது நீங்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் தலையை சுற்றி போடும், அவ்வளோ டைம் எடுத்துருவான், பட் லக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கம்மி டைமில் எடுக்கலாம், பட் அது வந்து ட்ரை பண்ணுறது உங்கள் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே ரைட், ஸோ இந்த இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசுறது ஒன்றும் இல்லாத காரணத்தால் இந்த வீடியோ நம்ம முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலாம். இப்போ உங்களுடைய பாய்.